ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிக்கிட்டு இருக்கிற கூலி திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த திரைப்படத்துல நடிகர் சத்யராஜ், தெலுங்கு பிரபலமான நடிகர் நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், உபேந்திரான்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு ஒரு பேன் இண்டியா மூவியா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள்லாம் தொடங்கி படப்பிடிப்பும் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பெரிய அளவு பட்ஜெட்டில் தான் படமும் உருவாகிக்கிட்டு இருக்கு. நடிகர் நாகார்ஜுனா அவர்களின் சண்டை காட்சிகள் இப்போ படமாக்கப்பட்டு இருக்கு. இந்த காட்சிகளை யாரோ செல்ஃபோனில் படம் பிடிச்சு அதை சமூக வலைதளத்திலையும் பகிர்ந்துருக்காங்க. இது இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த படக்குழுவினர் எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்களாம். இதனால் ரொம்ப வேதனை அடைஞ்ச இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, ஒரு வீடியோ பதிவு காரணமா பலருடைய 2 மாத உழைப்பு வீணாகிடுச்சு. இது மாதிரி படக்காட்சிகளை வெளியிடுவது படத்தின் மொத்த சுவாரஸ்யத்தையும் கெடுத்துரும். தயவு செஞ்சு இது மாதிரி செயல்களில் யாரும் ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதை தொடர்ந்து 16 வயதிலே படத்தின் மூலமாக கதாநாயகியாகி இந்திய அளவில் ஒரு முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க தான் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்களுடைய மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி படங்கள்ல எல்லாம் நடிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் கூட சேர்ந்து தேவரா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ஒரு பேன் இண்டியா மூவியா உருவாகிக்கிட்டு இருக்கு. அடுத்து தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கும் இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம். இது சம்பந்தமா அவங்க பேசும்போது, சென்னை எனக்கு எப்பவுமே முக்கியமான இடம். சென்னையில் என் அம்மா கூட இருந்த நினைவுகள் எனக்குள்ள இருக்கு. எனக்கு நேரடி தமிழ் படத்துல நடிக்க விருப்பம் இருக்குது. தமிழ் படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். அம்மாவுக்கு கொடுத்த அன்பை எனக்கும் தருவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க தேவரா படத்தில் என்னுடைய கடின உழைப்பையும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்குல பாப்புலரான நடிகராக இருந்தாலும் பாகுபலி திரைப்படத்தின் மூலமாக ஒரு பேன் இண்டியா நடிகராக உயர்ந்தவர் தான் நடிகர் பிரபாஸ் அவர்கள். இவர் தெலுங்குல நடிக்கிற படங்கள் எல்லாத்தையும் மற்ற மொழிகள்லையும் மாற்றி அது மூலமாகவும் வசூல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய திரைப்படங்கள்ல இவருக்கு சம்பளமா 100 கோடி ரூபாய் கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காராம். சமீபத்துல இவர் நடிச்சு திரைக்கு வந்த கல்கி 28-97 படமும் கூட ஒரு பெரிய அளவுல வசூல் சாதனையும் செய்தது. இதை தொடர்ந்து இன்னும் 5 படங்களை நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறதாகவும் இந்த படங்களினுடைய பட்ஜெட் 2100 கோடினும் பேசிக்கப்படுது. நா கஸ்மீர் அப்படின்ற ஒரு இயக்கத்துல கல்கி 28-97 AD 2வது பாகம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் நடிகர் பிரபாஸ் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய பட்ஜெட் 700 கோடி. அதை தொடர்ந்து ஸ்பிரிட் அப்படின்ற படத்துலையும் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய பட்ஜெட் 350 கோடி. 3வதா ராஜா சாப் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துல 400 கோடி பட்ஜெட் தான். அடுத்ததா ஹனுராகவா அப்படின்றவரோட இயக்கத்தில் ஒரு படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 300 கோடி. இதுலையும் பிரபாஸ் அவர்கள் தான் நடிக்கிறாராம். சலார் பார்ட் 2 படமும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கான பட்ஜெட் 350 கோடி. சரி, நாம இப்போ அடுத்த செய்தியை பார்க்கலாம். இந்திய அளவில் ஒரு முன்னணி கதாநாயகியாக இருக்கிறவங்க தான் உலக அழகி பட்டம் வென்ற நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள். இவங்க கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கிறதுனால நிறைய பேர் இவங்களை உருவகேலி செஞ்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை சம்பந்தமா அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நான் எப்போதும் உடல் எடை மெலிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. என் மக ஆரத்தியா பிறந்ததுக்கு அப்புறமா உடல் எடை கூடிடுச்சு. என்னுடைய தோற்றத்தை பார்த்து சிலர் விமர்சனம் செஞ்சாங்க, சிலர் உருவங்கிலி செஞ்சாங்க. தாயான பிறகு உடல்ல மாற்றம் வர்றது இயற்கை தான். உடல் எடையை குறைக்க அவசரப்பட்டு தரமில்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடல் எடையை குறைக்க நான் சில அனுபவம் வாய்ந்த பெண்கள் கிட்ட பேசி அவங்க சொன்னபடி நடந்துட்டு இருக்கேன். என் பார்வையில தாய்மைனா நெருக்கடிகள் இல்லாத நிஜ வாழ்க்கையை வாழ்றது தான். என் குழந்தையின் நலம் பத்தி தான் யோசிப்பேன். எப்பவுமே என் சொந்த வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இசையமைப்பாளரா இருந்து அப்படியே நடிப்பு பக்கம் வந்து அதுலயும் நிறைய நல்ல பேர் சம்பாதிச்சவர் தான் விஜய் ஆண்டனி அவர்கள். நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களினுடைய திரைப்படங்கள்னா எல்லாருக்குமே ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும். இவர் நடிச்ச 27ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிற படம் தான் ஹிட்லர். இந்த படம் குறித்து இந்த படத்தினுடைய இயக்குனரான தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனித்துவ நடிப்பால கவனம் ஈர்த்து வரும் விஜய் ஆண்டனி முற்றிலும் மாறுபட்டு நடிப்பை கொடுத்து தயாராக இருக்கிற படம் தான் ஹிட்லர். இந்த படத்துக்காக அவர் நிறையவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இந்த படம் அவருடைய சினிமா பயணத்துல ஒரு மைல் கல்லுன்னே சொல்லலாம். அதே மாதிரிதான் கௌதம் மேனனும் கலகலப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சரண் ராஜும் பிரமாதப்படுத்திருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டது. பொதுவா சர்வாதிகாரம்னாலே ஹிட்லர் அப்படின்ற பேரை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த படம்
அந்த மாதிரி சர்வாதிகாரத்துக்கு எதிரான சர்வாதிகாரத்தை தோடுருக்கிற படமா இருக்கு. இது காதல், நகைச்சுவை, ஆக்ஷன், த்ரில்லர்னு கலந்த ஒரு முழுநீள கமர்ஷியல் படம். நடிகர் நடிகைகள் எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட படம் ரொம்பவுமே சிறப்பா தயாராகி இருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை முன்னணி கதாநாயகனா இருக்கிற சிலம்பரசன் வெளியிட்டது படத்தின் மீது இருக்கிற எதிர்பார்ப்பை இன்னமுமே அதிகப்படுத்திருக்கு. அவருக்கு எவ்வளவோ பிஸியான ஒர்க்ஸ் இருந்தாலும் ஏமேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால அவர் வந்து ட்ரெய்லரை வெளியிட்டது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். உலகம் முழுவதும் 27ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நிச்சயமா இத வெற்றி படமா மாத்துவீங்கன்னு நம்புறோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஹேமா கமிட்டி, டெய்லி ஒரு செய்தியாவது இது சம்பந்தமா வந்தது. இந்த கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா மற்ற மொழி நடிகைகளும் இங்கேயும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க கமிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கன்னட நடிகையான நீத்து ஷெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னட திரையுலகத்துல பெண்களுக்கு பல பாலியல் கொடுமைகள் இருக்குது, அவங்க அதை வெளியில சொல்றது இல்ல. ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட தவறா நடந்துகிட்டாரு, ஒரு படம் சம்பந்தமா அவரை சந்திச்சேன், அப்ப படம் சம்பந்தமா எதுவும் பேசாம விடுமுறையை கொண்டாட என்னோட கோவாவுக்கு வா அப்படின்னு அழைச்சாரு. சினிமா துறையில எந்த நடிகை கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றதுக்கு ஒரு பாலியல் கொடுமை கதை இருக்கும். ஹேமா கமிட்டி மாதிரி எல்லா சினிமா துறையிலும் கமிட்டிகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.